இந்தியாவில் இருக்க அத்தனை மாநிலங்கள் இருக்கின்றவர்களும் இளைஞர் அணி தலைவரை பார்த்தும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து என்ன செய்ய போகிறார்கள் என்று. என்ன பொறாமைதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அவங்க அப்பாவை பார்த்தா மட்டும்தான் பயப்படுறாரு, வேற யாரை பார்த்தாலும் பயப்படுகிறது. அவர் பாட்டு என்ன வேணுமாலும் பேசுறாரு, என்ன வேணாலும் பேசலாம், பேசிட்டு அதை சமாளிக்கலாங்கிற நினைப்பில் அவர் பேசுறாரு. தன்னுடைய கையிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற பொருள் கீழே விழுந்து உடைந்து விடக்கூடாது என்கின்ற நல்ல எண்ணத்தையும் மனதில் வைத்துக் கொண்டு மிகச்சிறப்பாக அவர் பணியாற்றுவது அவருடைய கடமை என்பதையும் நான் எச்சரிக்க விரும்புகிறேன். ஜனசேனர் வார்த்தையே சொல்லல, சொல்லாத வார்த்தையை அவர் வாயில வச்சு அவர் சொன்னதா சொல்லி சொல்றார். தந்தை பெரியார் அவர்களுடைய 145வது பிறந்த நாள் விழா, அறிஞர் அண்ணா அவர்களின் 115வது பிறந்த நாள் விழா, இயக்கத்தினுடைய பவள விழா, இவை அனைத்தையும் ஒன்றாக இணைத்து முப்பெரு விழா நிகழ்ச்சியாக இங்கே நடாத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் அன்பு தலைவர் தளபதியார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று இருக்கின்ற அன்புக்குரிய அண்ணன் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே, முதன்மை செயலாளர் அன்புக்குரிய நண்பர் நேரு அவர்களே, துணை பொதுச் செயலாளர்களே, இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னாலே பேசிவிட்டு சென்றிருக்கின்ற இளைஞரணி செயலாளர் ரொம்ப அடக்கி வாசிச்சாரு. அப்பா இருந்தா கூட இந்த போட்டின்னு வந்துட்டு அதில் ஒன்று மிஞ்சக்கூடாது. அப்பா வந்து கழகத்தினுடைய தலைவர். ஆனால் இளைஞரணியா இருப்பவங்க அவர் ஒரு அடி பாய்ஞ்ச ஒரு 10 அடி பாயணும். ஆனால் 50% சொல்றது வந்து அடக்கி வாசிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இது மாதிரி 50% அந்த போட்டியில் இருக்கக்கூடாது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை முடிவு செய்யணும். நீங்க எந்த அளவுக்கு பாய்வீங்கிறத நீங்க சொல்லணும். அப்படி தன்னை தாழ்த்தி கொண்டு நம்முடைய அன்பு தம்பி அவர்கள் இங்கே இந்த டிசம்பர் 17 நிகழ்ச்சியை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் மிகப்பெரிய வெற்றியை மிகப்பெரிய வெற்றியை அவர் பெறுவார்கள் என்று நான் கருதுகிறேன். அப்பேற்பட்ட மிகச்சிறந்த தம்பி அவர்களுடைய முயற்சி வெல்க என்று நான் முதலிலே வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். முக ஸ்டாலின் என்பது ஒரு பெயர் அல்ல, அது மிகப்பெரிய இயக்கத்தினுடைய ஒன்றினை. குறிப்பாக சொல்ல போனால் அன்பு சகோதரிகள், பெண்கள், தமிழகத்திலே ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற பெண்களுடைய பாசத்தின் அன்பின் அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சக்தி என்றே சொல்லலாம். குறிப்பாக சொல்ல போனால் தேர்தல் காலத்திலே வாகனத்திலே செல்கின்ற நேரத்தில் 2-3 இடங்களில் வழிமறித்து பெண்கள் அவரிடம் முறையிட்டார்கள், நீங்கள் நிச்சயமாக ஆட்சிக்கு வரப்போகிறீர்கள், வந்த பிறகு மகளிர் சுயஉதவி கடன் நாங்கள் பெற்றிருக்கிறோம், பெற்ற கடனை அருள் கூர்ந்து தள்ளிவிடுங்கள், முதலும் கேட்காதீர்கள் வட்டியும் கேட்காதீர்கள் என்று அவர்கள் கேட்டார்கள். சொன்ன நேரத்தில் சிரித்துக் கொண்டு சரி நான் பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு அடுத்த கட்டத்திற்கு வந்தார். அதுக்கு அடுத்த இடத்துல மகளிர் சுயஉதவி என்ன சொன்னதோ அதை சொன்னது மட்டுமல்ல, பஸ்ஸிலே பயணம் செல்வதற்கு நாங்கள் இலவசமாக செல்ல வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்கள். அதற்கு பிறகு உயர்கல்வி படிக்கின்ற பெண்கள் கேட்டார்கள், எங்களுக்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது, கை செலவு கூட கையிலே காசு கிடையாது, அதையும் தாருங்கள் என்று கேட்டார்கள். மகளிர் உரிமை தொகை வேண்டும் என்று கேட்டார்கள். இப்படி மகளிர் தன்னுடைய சொந்த சகோதரனை கேட்பதை போல தேர்தல் காலத்திலே கேட்ட நேரத்தில் ஒரு பக்கம் தேர்தல் இருக்க குழு எழுதிக்கிட்டே இருக்குது, குழு எழுதி ஏறத்தாழ முடிச்சாச்சு, அவர்கிட்ட அப்ரூவல் வாங்கியாச்சு, ஒப்புதல் பெற்றாச்சு. பெற்ற பிறகு தேர்தல் பயணத்திலே ஒவ்வொரு முறையும் அந்த பெண்கள் மகளிர்கள் தன்னுடைய சகோதரிகள் சொன்னதை போல ஏற்றுக்கொண்டு ஒவ்வொன்றுக்கும் உறுதி செய்தார்கள். இலவச பஸ் பயணம், நீங்கள் நிச்சயமாக பஸ் கட்டணம் இல்லாமல் செல்லலாம் என்று 1 கோடி பெண்கள் இன்றைக்கு இலவச பஸ் பயணத்தை மேற்கொள்கிறார்கள். சுய உதவி குழு 16 லட்சம் பேர் 2876 கோடி இன்றைக்கு தள்ளுபடி செய்து மீண்டும் அவர்களுக்கு சுழல் நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. உயர்கல்வி படிக்கின்ற 6 லட்சம் மாணவிகள் போனவன் போன ஆண்டு 6 லட்சம் கொடுத்தாச்சு, திருப்ப மீண்டும் இந்த ஆண்டு 6 லட்சம் கொடுத்தாச்சு. 6 லட்சம் 6 லட்சம் அரசு அரசு அறிவிப்பிலே வருது. ஆனா 12 லட்சம் பேர் இன்றைக்கு அனுபவிச்சுட்டு இருக்காங்க. 12 லட்சம் பெண்கள் இன்றைக்கு மாதம் 1000 ரூபாய் இன்றைக்கு உதவித்தொகை பெற்று அவர்கள் பள்ளியிலே கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். சில பேர் வந்தாங்க, எங்க தாலி கயிற பாருங்க, வெறும் மஞ்சள் கயிறு தான் இருக்குது, எல்லாமே அடகு வச்சாச்சு. அடகு வச்சிட்ட பிறகு எங்களுடைய நிலை மிக மிக மோசமா இருக்கு, குழந்தைக்கு பால் வாங்குறது கூட காசு இல்லை என்று சொன்னார்கள். அதை கேட்ட தலைவர் அவர்கள் மிகவும் நொந்து போனார்கள். உடனடியாக அந்த வாகனத்திலே ஏறி, நான் ஆட்சிக்கு வந்தால், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு நிச்சயமாக நகை கடன்களை தள்ளுபடி செய்ய, வாங்கிய கடனும் தள்ளுபடியாகும், வட்டியும் நாங்கள் கொடுத்து விடுகிறோம், அரசாங்கம் கொடுத்து விடுகிறோம். 4886 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிற இந்த ஆட்சியில். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். விதவைகள், கைம்பெண்கள் ஏறத்தாழ 39 லட்சம் பேர். அது போகிறதுக்கு முந்தா நாள் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்று 1,06,50,000 பேர் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால், ஒட்டுமொத்தமா இதுல ஒரு கணக்கு பாருங்க, 2,85,00,000 பேர் இன்றைக்கு இந்த தலைவர் தளபதி அவர்களுடைய உதவியை அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக பெண்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? 3,15,00,000 பேர் தான் இருக்காங்க. அதுல 2,88,00,000 பேர் இன்றைக்கு அவர்கள் பயனை, தலைவர் தளபதி அவர்களுடைய பயனை, தன்னுடைய சொந்த சகோதரிகள் அளித்த உதவியை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள், மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் சொன்னாங்க. அடுத்த தேர்தலை பத்தியெல்லாம் இவ்வளவுக்கும் பிறகு தேர்தலில் மக்கள் மாற்றி போடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கிடையாது. இருந்தாலும் நம்முடைய நண்பர்கள் ஆற்ற வேண்டிய கடமை முறைப்படி ஆற்றுவார்கள், ஆற்றுவதற்கு தயாராக கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் இளைஞர் அணி கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறது. இளைஞர்களை பார்த்தா இந்தியாவே பயந்துகிட்டு இருக்குது. இந்தியாவில் இருக்க அத்தனை மாநிலங்களில் இருக்கின்றவர்களும் இளைஞர் அணி தலைவரை பார்த்தும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து என்ன செய்ய போகிறார்கள் என்று என்ன பொறாமை தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அவங்க அப்பாவை பார்த்தா மட்டும்தான் பயப்படுறாரு, வேற யாரை பார்த்தாலும் பயப்படுகிறது. அவர் பாட்டு என்ன வேணுமாலும் பேசுறாரு, என்ன வேணாலும் பேசலாம், பேசிட்டு அதை சமாளிக்கலாங்கிற நினைப்பில் அவர் பேசுறாரு. ஆனால் தன்னுடைய கையிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற பொருள் கீழே விழுந்து உடைந்துவிடக் கூடாது என்கின்ற நல்ல எண்ணத்தையும் மனதில் வைத்துக் கொண்டு மிகச்சிறப்பாக அவர் பணியாற்றுவது அவருடைய கடமை என்பதையும் நான் எச்சரிக்க விரும்புகிறேன். எல்லாம் சாதாரணமா பேசுறான், ஜனசேனியர் வார்த்தையே சொல்லல, சொல்லாத வார்த்தையை அவர் வாயில வச்சு அவர் சொன்னதாக சொல்லி சொல்றான். எத்தனையோ சொல்லியாச்சு. நம்ம இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற நண்பர்களே பேசுறாங்க, இது மாதிரி சொன்னாங்க, சொல்லலையே நீ ஏன். அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்திருக்கிற இங்கிலீஷ் பத்திரிகை எடுத்துக்காட்டி படிச்சு, இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிங்க, நீங்க யாராவது படிச்சுங்களான்னு சொன்ன பிறகு எல்லாரும் அமைதியாக இருக்கிறார்கள். ஆகவே ஒன்றும் தெரியாமையே, இன்ஃபர்மேஷன் என்னன்னு தெரியாமையே, யாரும் சரியா படிக்காமலேயே இந்த மாதிரி அவர்களோட பொறாமை உணர்ச்சியோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்காக நாம் நம்முடைய ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் மிக மிக கவனமாக எடுத்து வைக்க வேண்டும் என்று அன்பு தம்பி மீது இருக்கின்ற பாசத்தின் காரணமாக, சிறு குழந்தையிலிருந்து நான் தூக்கி வளர்த்த ஒரு பிள்ளை என்கின்ற காரணத்தினாலே அவரையும் நான் சொல்லி, இன்றைக்கு அன்பு தலைவருடைய பற்றும் பாசமும் மிக்க இந்த இயக்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. வளர்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் நாம் வெற்றி பாதையை தவிர வேற எதையும் எண்ணக்கூடாது என்று சொல்லி, இந்த இடம் வேலூர் சிப்பாய் கழகம் நடைபெற்ற இடம், சிப்பாய் கழகம் இந்த நாட்டினுடைய விடுதலை போராட்டத்திற்கு ஆணி வேறாக முதல் போராட்டம் நடந்த இடம் இந்த சிப்பாய் கழகம் நடந்த இந்த வேலூர் தான். சிப்பாய் கழகம் தொடர்ந்து இறுதியாக மிகப்பெரிய வெற்றியை விடுதலை இயக்கம் பெற்றது, இந்தியா விடுதலை பெற்றது என்றால் அது முதல் சுதந்திர போர். இன்று நடைபெறுகின்ற போராட்டம் என்பது தலைவர் தளபதி அவர்கள் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் 2வது சுதந்திர போர் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போராட்டத்தில் 40க்கும் 40 வெற்றி பெற்று அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய ஆட்சி கோட்டையிலே அல்ல செங்கோட்டையிலே கொடிகட்டி பறக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வாழ்க பெரியார், வாழ்க அண்ணா, வாழ்க கலைஞர். வணக்கம், நன்றி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.